வெல்கம் பேக் டு வியூவர்ஸ் அகைன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யாழினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம், அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நாம் ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு ரீல் ஒன்று வந்து பார்த்துருந்தேன். ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை அப்படிங்கிற பேரில் ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்துருந்தேன். அது ஒரு 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 லிங்கம் மட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி நான் அதை பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. சரி, அப்போ அவருடைய பள்ளிப்படை அவருடைய இறப்பு பற்றி வந்து நான் முன்ன ஒரு முறை படிச்சிருந்தேன். அப்போ என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, அவருடைய இறப்பு மிகவும் மர்மமானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்பவுமே ஒரு க்யூரியஸ் டாப்பிக்காக இருக்கும், ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாலே. ஸோ அதை பற்றி தேடி நான் படிக்க ஆரம்பித்தப்போ, அட இதையே ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆ, இது வியூவர்ஸ் டென், நான் சூர்யா. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. உங்கள் குரூப்பில் யாராவது ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க யாராவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ராஜராஜ சோழன் அவருடைய கடைசி காலத்தில் எப்படி வாழ்ந்தார், எப்படி மறைந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டென்ட் என்னங்கிறது உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ராஜராஜ சோழன் எப்படி மறைந்தான் அப்படிங்கிறத தாண்டி, அவர் யார், அவர் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா, தமிழர் வரலாறுன்னு எடுத்தோம்னாலும் சரி, இல்லை சோழர் வரலாறுன்னு எடுத்தோம்னாலும் சரி, ராஜராஜ சோழன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. அவருடைய மாண்பை பற்றி பேசணும் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் ஒரு புக்கே இருக்குது, அதில் வந்து அவர் வந்து ஒரு பேரரசன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கிறத பற்றி அந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்து பேசும். இது இல்லாமல் இவர் செஞ்சுருக்கக்கூடிய சிறப்புகள்னு பார்த்தோம்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில், அதில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஒரு டைரியாகவே அந்த கோயிலை பயன்படுத்தியிருப்பார் நம்மால். அவர் பண்ண மிகவும் முக்கியமான போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த நாட்டு மக்களுடைய பொற்காலம்னே வந்து ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை வந்து சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தலைவன் வந்து எல்லாத்துலேயுமே, அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், வார்ஃபேராக இருக்கட்டும், ரிலீஜியஸ் சர்வீசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எங்கேயுமே லேக் இல்லாமல் பண்ண ஒரு முக்கியமான மன்னன் தான் ராஜராஜ சோழன். இப்படி இவ்வளோ முக்கியமான ஒருத்தர், இவருக்கு இப்போது நம்ம கரண்ட் டைமில் எடுத்தோம்னா ஒரு பள்ளிப்படை கோயில் இல்லை. இதுதான் எனக்கு இந்த கண்டென்ட் எடுக்கணுன்றத ஒரு க்யூரியாசிட்டியை கொடுத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த இவருடைய மரணம் அப்படின்றத எடுத்தோம்னாலே நிறைய வதந்திகள் கதைகள்லாம் அவருடைய மரணத்தை சுற்றி இருக்குது. ஆனால் அதில் ரெண்டு முக்கியமானது நான் பார்த்து, டேய் என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ராஜேந்திர சோழனே வந்து தன்னுடைய தந்தையை தள்ளி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியும், இன்னொரு வதந்தியில் வந்து ஒரு இலங்கை பெண் வந்து ராஜராஜ சோழனை தள்ளி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியும் இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து பார்ப்போம், இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத. உலகத்தில் நிறைய போர்களை நடத்தி தோல்வியே காணாத மன்னர்கள் இல்லை அரசர்கள்னு எடுத்தோம்னா, அந்த லிஸ்ட் ரொம்ப சின்ன லிஸ்ட்டு தான். ஆனால் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அது அப்பாவும் பையன்தான், ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். ஏன்னா இவங்க பண்ண எக்ஸ்பிடிஷன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது, தோல்வியே பார்த்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுக்குமே வந்து மனசில் ஒரு குறை இருந்தது. என்னென்னா, இவர் வந்து மானிய கேட்டத்துக்கு போர் தொடுத்து போயிருப்பார், அந்த போரில் ஜெயிச்சும் இருப்பார். ஆனால் என்னென்னா, இவர் வந்து அந்த கேபிட்டல் வந்து கேப்சர் பண்ணாமல் வந்திருப்பார் சில காரணங்களுக்காக. அது இவரை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கணும், நம்ம அந்த கேபிட்டலையும் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. தன் தந்தைக்கு இது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துதுன்றது தெரிஞ்ச ராஜேந்திர சோழன் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவார், நான் நடத்துகிற அந்த போரை அதை நான் நடத்தி ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த போரை நடத்தி ஜெயிச்சு கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 1012 அந்த காலகட்டத்தில் இது நடத்தினதுக்கு அப்புறமா தான் ஒரு கூடுதல் மன்னனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக முடிசூட்டப்படுறாரு ராஜராஜ சோழனால். ஸோ அந்த இடத்துக்கு மன்னனாகவே மாத்திட்டார். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் செய்த சாகசங்கள் சாதனைகள் பல. ஆனால் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா, ராஜராஜ சோழன் மேலே ராஜேந்திர சோழனுக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை அவரை கொலை பண்ணுற அளவுக்கு. இது இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற கோயில் எங்கள் அப்பா கட்டின மாதிரியே நான் கட்டணும்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிருப்பார். அது அந்த அந்த கோபுரத்தை விட இதோட கோபுரம் ரொம்ப பெருசாக போகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதை வந்து குறுக்கி கட்டினார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த அளவுக்கு தன் தந்தை மீது பாசமும் மரியாதையும் வைத்திருந்த ராஜேந்திர சோழன் தன்னோட தந்தையை கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுது. ஸோ ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு இலங்கை பெண் போய் வந்து ராஜராஜ சோழனை தள்ளி கொலை பண்ணிட்டாங்க, அதனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்றது. நம்ம பொன்னியின் செல்வன் நாவலில் படிச்சிருந்தனால நமக்கு தெரியும், அதில் வந்து வேலைக்காரப்படை அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இருப்பாங்க. இந்த வேலைக்காரப்படைனா இவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க கிடையாது, வேலைக்காரப்படை கிடையாது, வேலைக்காரப்படை. இவங்களுடைய முக்கிய வேலையே என்ன அப்படின்னா, மன்னரை பாதுகாக்கிறது மட்டும்தான். அவங்க சொன்னதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த நாவல்லையே வந்து அது மிகப்பெரிய படை, அந்த படை முழுவதுமே வந்து மன்னரோட செக்யூரிட்டிக்காக மட்டுமே இருக்கும். ஒருவேளை இந்த படையை மீறி யாராவது மன்னரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும்
தற்கொலை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி துர்கைக்கு சத்தியம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத தான் வந்து நமக்கு அந்த நாவல் சொல்லியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க ராஜராஜ சோழன் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற காலம் வந்து அவர் பேரரசராக இருக்கக்கூடிய காலம். அப்போது அட்மோஸ்ட் செக்யூரிட்டியோடு தான் அவர் இருந்திருப்பார். அவர் அவ்வளோ சாதாரணமாக சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கும்பொழுது ஒரு சாதாரண பெண், அதுவும் வெளிநாட்டிலிருந்து, இலங்கைன்றது அப்போது வெளி இது தானே, அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் நேராக போய் ஒரு மன்னன்கிட்ட பேசவும் முடியாது, போய் அவர் கொலை பண்ணுறதெல்லாம் வந்து அதை இமேஜின் கூட பண்ண முடியல. இது எந்தளவுக்கு வதந்திங்கிறது இதிலிருந்தே தெரியும். அப்போ ராஜராஜ சோழனுடைய கடைசி காலமும் மறைவும் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம்னா, அதுக்கு வந்து சில எவிடன்சஸ் அண்ட் இதெல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 1012 அந்த காலகட்டத்தில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தஞ்சாவூர் கோட்டையில் தான் இருக்காரு ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் மன்னன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 1014 தன்னுடைய கடைசி காலத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பழையாறையை நோக்கி ராஜராஜ சோழனும் வானமாந்தேவியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் வசிக்கும் பொழுது இவர் வந்து நிறைய சிந்தனைகள் வருது. அப்போ வந்து இவருடைய போர், அந்த போர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள், உயிரிழப்புகள், இதெல்லாம் வந்து இவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா நான் ஒரு முழு நேர சிவனடியாராக நான் மாறிடணும், சிவனுக்கு தொண்டு செய்கிறது மட்டும்தான் என்னோடய இதுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இப்போ பெரும்பாலும் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஃபண்டு பண்ணி அந்த சிவனுக்கு தொண்டு செய்யு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் தானே ஒரு சிவனடியாராக மாறணும் அப்படின்னு சொல்லி உடலை வருத்தி கொண்டு ஒரு பயங்கரமான சிவனடியாராக மாறுறாரு. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய உடையாளூர், இப்போ ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்த தான் உடையாளூர். அங்கே தான் இவர் வந்து அந்த சிவ இது வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி முடிக்கும் பொழுதே இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டாரு சிவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுக்கு சிவபத சேகரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்டத்தை என்னன்றதை பார்ப்போம். ராஜராஜ சோழன் கடைசி காலத்தில் அந்த உடையாளூரில் போயிட்டு சேவை செஞ்சார். அதை எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடையாளூருக்கு ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு. அந்த கல்வெட்டில் வந்து ராஜேந்திர சோழன் வச்ச கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் இந்த ஊர் என்னன்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சிவபதசேகர மங்களம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊரை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ சிவபதசேகர மங்களம்னா ராஜராஜ சோழனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். இதை வச்சு தான் வந்து இவர் ஒருவேளை இங்கே அவருடைய கடைசி காலத்தை கழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பு ஆரம்பிக்குது. பட் அது எப்படி ஃபைனலைஸ் ஆச்சுன்றத சொல்கிறேன். ஸோ இது இவ்வளோ முக்கியமான ஒரு ஊர் உடையாளூர். அவருடைய பள்ளிப்படை இருந்ததுன்னு சொல்கிறீங்கன்னா, அது இருந்ததுக்கான சான்றுன்ற பேரில் அந்த பள்ளிப்படை கோயிலும் இல்லை, அது சார்ந்த கல்வெட்டும் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஆண்டு 1216. இந்த ஆண்டு என்ன அப்படின்னா, நீங்கள் 1011 படம் பார்த்தீங்கனாலும் தெரியும், படம் ஆரம்பிக்கிறதே 1216 தான் படம் ஆரம்பிக்கும். அந்த படத்துலேயும் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, சோழர்களுடைய அழிவு, பாண்டியர்களில் வந்து மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவன் வந்து மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு நடத்துவார் சோழர்களுக்கு மேலே. அதில் வந்து ஒட்டு மொத்தமாக சோழ தேசத்தை நாசம் பண்ணணுங்கிறது தான் அவரோட குறியாக இருக்கும். சிவன் கோயில்களை தவிர்த்துட்டு மற்ற சோழர்களுடைய சின்னம்னு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட போன மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த படத்துலையுமே உங்களுக்கு அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சோழனுடைய இதுவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து அந்த படையெடுப்பு நடத்துவார் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். ஒருவேளை அந்த படையெடுப்பில் இந்த கல்வெட்டுகள் இல்லை இருக்கக்கூடிய பள்ளிப்படை கோயில் இதெல்லாமே அழிஞ்சிருக்கலாம், இல்லை அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. பட் அப்போது புத்தம் பொதுவாக தான் இங்கே வந்து அந்த சிவலிங்கத்துக்கு கீழே வந்து அவருடைய அந்த சாம்பல்லாம் கிடையாது, இது புத்தம் பொதுவாக இதை வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு எடுத்தோன்னா, அந்த உடையாளூர்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, 1112 இந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் வைச்ச ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவபத சேகர மங்களத்து திருமாளிகை வந்து சேதமடைஞ்சிருந்தது. அதை வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் அவரோட 42வது ஆட்சி ஆண்டில் அதை புனரமைச்சாரு, சரி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான கல்வெட்டு இருக்கும். ஸோ சிவபத சேகர மங்களத்து திருமாளிகை அப்படிங்கிறது இவருடைய பள்ளிப்படையை சார்ந்த ஏதாவது ஒரு ஒரு மண்டபம் அந்த மாதிரியாக இருந்திருக்கணும். ஸோ அதை சீரமைச்சதா புனரமைச்சதா வந்து குலோத்துங்க சோழன் வந்து ஒரு கல்வெட்டு வச்சிருக்காரு. இதை வச்சு தான் இங்கே தான் வந்து ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் ராஜராஜ சோழனுடைய அந்த திருநீர் அதெல்லாம் இருக்குமா, அந்த சாம்பல் அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத அது வந்து ஒரு டிபேட்டுக்குள்ளான ஒரு டாபிக். அது இது கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டோட ஆர்டரோடு வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தாங்க. அந்த பர்டிகுலர் ஜோனை இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு மாளிகை இல்லை ஒரு கோயில் மாதிரியான அமைப்பு இருந்திருக்கிறதுக்கான எல்லா சான்றுகளும் அங்கே வந்து கிடச்சிது. இதை வச்சு அங்கே தான் இருந்திருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக இப்போ இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சா அப்படின்னா யாராலுமே சொல்ல முடியல. பட் உடையாளூரில் தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய கடைசி காலத்தை கழிச்சாருன்றதுக்கு இன்னும் சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராஜராஜ சோழனுடைய மனைவி வானவன்மாதேவி ராஜேந்திர சோழனுக்கு வந்து அவர் வந்து சித்தி அந்த மாதிரி வருவார்.
அவங்களுக்கான பள்ளிப்படை கோயிலும் அங்கிருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கைலாசநாதர் கோயில்ல ஒரு சிற்பம் வந்து இருக்குது, அந்த பெரிய சிவலிங்கம் வந்து ஒரு இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல கூனி குறுகி ரொம்பவும் உடல் மெலிஞ்சு காணப்படுற ஒரு சிவனடியார், அது யாரும் இல்லை நம்ம ராஜராஜ சோழன் தான். அவருடைய சிற்பம் வந்து அங்க இருக்கு. இதை வச்சு இவர் கடைசி காலத்தை இங்க ஒரு சிவனடியாரா கழிச்சாரு, அது இங்கதான் அவருடைய பள்ளிப்படை இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஃபைனல் ஒரு அவுட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வீடியோட எண். அங்கதான் அவருடைய பள்ளிப்படை இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அங்கதான் அவர் வாழ்ந்தாரு, அங்கதான் அவரோட பள்ளிப்படை இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பாருங்க. வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.